गुड मॉर्निंग स्टूडेंट्स इंद सेशन ला नम्म पार्क्क पोरदु इरुम्बोड अणैवुச் சேர்மங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி அதாவது படிக புல நிலைப்படுத்தும் ஆற்றல் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கறது பார்க்க போறோம். இந்த இரும்பு அப்படிங்கறப்ப ஹெக்ஸா அக்வா ஃபெரட் அயன் எடுத்துக்கறோம், சாரி ஹெக்ஸா அக்வா அயன் எடுத்துக்கறோம். இதோட கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும்னு சொல்லி கால்குலேட் பண்றோம். இதுல வந்து இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி அப்படிங்கறது அந்த எலக்ட்ரானோட டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது டி ஆர்பிட்டல்ல அந்த எலக்ட்ரான் மைய உலோக அயனியோட எலக்ட்ரானோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, அந்த எலக்ட்ரான் வந்து பேரா இருக்கா அல்லது பேர் ஆகாம அதாவது ஜோடி சேர்ந்திருக்கா ஜோடி சேராம தனித்த எலக்ட்ரான் இருக்கா அப்படிங்கறத வச்சு அதோட நிலைப்புத்தன்மை இதுலயே அந்த வேர்டிலேயே பாத்தீங்கன்னா படிக புலத்தோட நிலைப்படுத்தும் ஆற்றல் அதாவது அது எந்த அளவுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் அணைவு வந்து நிலைப்புத்தன்மையா இருக்குது. எப்படியும் நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு அணைவு அப்படின்னாலே அதிக நிலைப்புத்தன்மை அதுக்குண்டான அந்த நிபந்தனை ஒரு அணைவு அதிகமான நிலைப்புத்தன்மை இருக்கணும்னா என்ன மாதிரியான நிபந்தனைகளை வந்து அதை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கறத சொல்றதுதான் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி. ஓகே, ஸோ இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜியில நாம அந்த கால்குலேஷனுக்காக ரெண்டு எடுத்துக்கிறோம், ஒன்னு லிகாண்ட் ஃபீல்டு மற்றொன்று ஐசோட்ரோபிக் ஃபீல்டு அதாவது ஈனி புலம் மற்றொன்று சமச்சீர் புலம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பார்க்கும்போது கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி அப்படிங்கறது எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம ஃபர்ஸ்ட் எதோட ஆற்றலை முதல்ல எடுக்கிறோம் அப்படின்னா லிகாண்ட் ஃபீல்டு தட் இஸ் ஈனி புலம் லிகாண்ட் ஃபீல்ட் அதுக்கும் மைனஸ் சமச்சீர் புலம் ஐசோட்ரோபிக் ஃபீல்ட் அதேதான் புக்ல ஐஎஸ்ஓன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இதை வந்து எல்எஃப்னு சொல்லி புக்ல கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ரெண்டுக்கு இருக்கிற அந்த டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ இந்த ஈனி புலம் அப்படிங்கிறது எதை எதையெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல எலக்ட்ரான் டி டூ ஜியில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கு அதோட ஆற்றல் நமக்கு தெரியும், டி டூ ஜியோட ஆற்றல் 0.4 பாருங்க, ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் இப்ப பாக்கலாம். சோ இதுதான் டி டூ ஜி, இதுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதை 0.4 அளவு, ஏன்னா இந்த ஆற்றல் மட்டும் வந்து மதிப்பு வந்து 0.4 மைனஸ் 0.4 அதால மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இங்க இருக்கிற எலக்ட்ரான் டி டூ ஜி ஆர்பிட்டல் இருக்கிற எலக்ட்ரானோட 0.4 மல்டிபிள் பண்ணிக்கிறோம் பிளஸ் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இஜில நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் இஜி இதை வந்து எதால மல்டிபிள் பண்ணோம்னா 0.6 தட் இஸ் த 0.6 ஆல மல்டிபிள் பண்றோம். ஓகே, இது டோட்டலா என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெல்டா நாட் பிளஸ் இப்ப அடுத்ததான் இதுல ஏதாவது பேரிங் அதாவது ஜோடி சேர்ந்திருக்கா அதாவது ஒன்னா டி டூ ஜிலியோ அல்லது இஜிலியோ, இப்ப இந்த சைட்லாம் பார்த்தோம்னா டி டூ ஜிலியோ பேரிங் இருக்கு அந்த மாதிரி பேரிங் அதாவது ஜோடி சேர்ந்துருந்துனா எத்தனை எலக்ட்ரான் பேரிங்ல இருக்கு அப்படிங்கறது தான் என்பி. ஓகே, அதை வந்து கூட்டிக்கணும். ஸோ இதோட இந்த இதுவரைக்கும் பார்த்தது என்னன்னா ஈனி புலம். ஸோ டோட்டலா இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே என்னன்னு சொல்றோம்னா ஈனி புலம் லிகாண்ட் ஃபீல்டு ஓகே மைனஸ் இப்ப சமச்சீர் புலம். ஓகே, இது ஃபுல்லா வந்து என்னன்னா டோட்டலி இட் இஸ் அ லிகாண்ட் ஃபீல்டு ஈனி புலம். இப்ப நம்ம சமச்சீர் புலத்துக்கு வேற ஒண்ணும் கிடையாது, அதாவது இந்த எலக்ட்ரான் இந்த சமச்சீர் புலத்துக்கு வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டி ஆர்பிட்டல்ல இங்க சிங்கிள் எலக்ட்ரான் இருந்தா அந்த சமச்சீர் புலம் 0. இப்ப இந்த சமச்சீர் புலம் மட்டும் ஸோ இந்த இதுல சமச்சீர் புலத்துக்கு மட்டும் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். டி ஆர்பிட்டல்ல சிங்கிள் எலக்ட்ரான் இருந்ததுன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருந்ததுன்னா டி ஒன் அப்படின்னா இந்த ஐசோட்ரோபிக் ஃபீல்ட்ல நமக்கு இ ஐசோட்ரோபிக் எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 0. அதே ரெண்டு எலக்ட்ரான் இருந்ததுன்னா அப்பவும் 0 தான், 3 இருந்தாலும் 0, 4 இருந்தாலும் 0, 5 இருந்தாலும் 0, 6 இருந்துச்சுன்னா கொண்டு இது இப்படி நிரப்பிட்டு ஒரே ஒரு பேரிங் இருக்கு, அண்டர்ஸ்டாண்ட், ஒரு பேரிங் இருக்கும்போது இப்போ 1p. அப்ப சமச்சீர் புலத்துக்கு எப்ப அந்த வேல்யூ வரும் அப்படின்னா 5 எலக்ட்ரான் வரைக்கும் மதிப்பு வராது, 6வது எலக்ட்ரான் வந்ததுன்னா அதை மட்டும்தான் நமக்கு வந்து அந்த மதிப்பு வந்து வரும். ஓகே, இதை எதுல பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இங்க இருக்கிற என்பி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது ஈனி புலத்திலேயே என்பி இருக்கு, பேரிங் எனர்ஜி போடுறோம்,
இது வந்து எப்படின்னா ஸ்பிளிட் ஆன வாட்டி இருக்கும். அதாவது ஸ்பிளிட் ஆன வாட்டினா டி டு ஜி இஜியா பிரிஞ்ச வாட்டி அதுல இருக்கிற பேரிங். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ டி டு ஜி இஜியா பிரிஞ்ச வாட்டி இருக்கிற பேரிங் அதுதான் வந்து என்பி. இங்க இனி புலத்துல வர்றது, இந்த சமச்சீர் புலத்துல வர்றது, அந்த ஸ்பிளிட் ஆகிறதுக்கு முன்னாடியே அது எல்லா ஆர்பிட்டாலும் சம ஆற்றல் உறையுது. அந்த அதாவது ஸ்பிளிட் ஆகிறதுக்கு முன்னாடியே அஞ்சு ஆர்பிட்டாலும் ஒட்டுக்கா இருக்கும்போது அதுல இருக்கிற பேரிங் அண்ட் பேரிங் எனர்ஜி. ஓகேவா? சோ இது வந்து இங்க இருக்கிற என்பி அப்படிங்கறது அது இஜி டி டு ஜி ஆகும் இஜி ஆகும் பிரிஞ்ச வாட்டி அதுல பேரிங் இருக்கா பேரிங் இல்லையா, அதாவது ஜோடி சேர்ந்திருக்கா ஜோடி சேரலையா, அது எத்தனை எலக்ட்ரான் ஜோடி சேர்ந்திருக்கு அப்படிங்கறத அந்த மதிப்பு. இந்த இடத்துல ஐசோட்ரோபிக் ஃபீல்ட்ல இருக்கிற இ அப்படிங்கறது ஸ்பிளிட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சமச்சீர் புலம்னு சொல்லுவாங்க. அதுல இப்ப டி சிக்ஸ்னா ஒன் பேரிங், டி செவன்னா ஆட்டோமேட்டிக்கா டூ, டி எயிட்ல த்ரீ, டி நைன்ல நாலு எலக்ட்ரான் ஜோடி சேர்ந்திருக்கும், அடுத்த டி டென்ல எல்லாமே அஞ்சு ஆர்பிட்டர்ல இருக்கிற எலக்ட்ரானும் அஞ்சு ஜோடி இருக்கும். ஓகே? சோ இந்த மாதிரி அந்த ஐசோட்ரோபிக் ஃபீல்ட கால்குலேட் பண்றோம். இப்ப இந்த இரும்புக்கு சிஎஃப்எஸ்சியை வந்து எப்படி வந்து கணக்கெடு செய்யறதுன்னு பாக்கலாம். உயர் சுழற்சி தாழ் சுழற்சி ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு, அதாவது எலக்ட்ரான் வந்து எந்த மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்ததுன்னா அதோட நிலைப்புத்தன்மை அதிகமா இருக்கும் அப்படிங்கறது தான். இப்ப எந்த மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன் எந்த மாதிரி பங்கீடு அப்படிங்கறத பார்க்கும்போது இந்த டி டு ஜி இஜியா அதாவது முதல் ஆர்பிட்டால் எப்படி பிரியுது அப்படின்னா சமாற்றல் உடைய அஞ்சு ஆர்பிட்டாலும் டி டு ஜி ஆக்டோஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல எண்முகி அணைவில் டி டு ஜியாவும் இஜியாவும் பிரியுது. நமக்கு தெரியும் டி டு ஜி குறைந்த ஆற்றல் உடையது அதனால கீழே இருக்கும், இஜி அதிக ஆற்றல் மேல போயிடும். அதுக்கு காரணங்களும் நிறைய தடவை பார்த்தாச்சு. இப்ப இந்த ரெண்டுக்கு இருக்கிற ஆற்றல் வேறுபாடு தான் டெல்டா. ரெண்டுக்கு இருக்கிற ஆற்றல் வேறுபாடு என்னன்னு சொல்றேன்னா டெல்டா. இந்த டெல்டாவோட வேல்யூ அதிகமா இருந்தா எப்படி இருக்கும், குறைவா இருந்தா எப்படி இருக்கும். இப்ப இங்க குறைவா இருக்குது. சோ இந்த டெல்டா வேல்யூ எப்படி இருக்குன்னா கம்மியா இருக்குது. அந்த கம்மியா இருக்கும் போது உயர் சுழற்சி அணைவு, நமக்கு தெரியும் உயர் சுழற்சி தாழ் சுழற்சி ஏற்கனவே அந்த அணைவுச் சேர்மங்களை நாலு அணைவுச் சேர்மங்களை பார்க்கும்போது பார்த்துருக்கிறோம். எங்க ஒரு தனித்த எலக்ட்ரான் அதிகமா இருந்தா அது வந்து உயர் சுழற்சி, தனித்த எலக்ட்ரான் குறைவா இருந்தா என்னன்னு சொல்றோம் அப்படின்னா தாழ் சுழற்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த டெல்டா நாட் வேல்யூ கேப் வந்து குறைவா இருக்கு, இங்க எதுல உயர் சுழற்சியில அதிகமா இருக்கு. இந்த கேப் குறைவா இருக்கிறதுனால தான் அது உயர் சுழற்சியாவே மாறி இருக்கு. எப்படி மாறி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதுல மொத்தம் டிஃபை சிஸ்டம் டோட்டல் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அஞ்சு எலக்ட்ரான், அஞ்சு எலக்ட்ரானும் இங்க வந்து பாருங்க டி டு ஜி ல குண்டு விதிப்படி டி டு ஜி ல ஃபில் ஆயிருச்சு. இப்ப கேப் கம்மி அதாவது டெல்டா நாட் வேல்யூ குறைவு அப்படிங்கறதுனால எலக்ட்ரான் ஈஸியா அதாவது சிங்கிளா ஃபில் ஆன உடனே டி டு ஜி ல ஒற்றை நிறுவுதல் நிரம்பின உடனே எலக்ட்ரான் எங்க போயிடும் அப்படின்னா இஜிக்கு போயிடும். இஜியில போய் ஒவ்வொரு எலக்ட்ரான், சோ இங்க டி டு ஜில ஆகட்டும் இஜியில ஆகட்டும் எல்லா எலக்ட்ரானுமே சிங்கிள் ஃபீல்டு, எல்லாமே ஒத்த எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும். இது அப்படியே தாழ் சுழற்சிக்கு போயிடலாம். இந்த கேப் வந்து டெல்டா நாட் வேல்யூ வந்து இங்க இந்த இடத்துல தாழ் சுழற்சியில அதிகமா இருக்கும். அப்ப டி டு ஜில ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் சிங்கிளா ஃபில் ஆகும், பட் எலக்ட்ரான் சிங்கிளா மூணு எலக்ட்ரான் ஃபில் ஆன உடனே நாலாவது எலக்ட்ரான் இஜிக்கு போக முயற்சி செய்யும். ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த கேப் வந்து ஜாஸ்திங்கிறதுனால அந்த கேப் அளவுக்கு ஜம்ப் பண்ற அளவுக்கு எலக்ட்ரானுக்கு ஆற்றல் கிடையாது. அப்படிங்கிறப்ப எலக்ட்ரான் எங்கேயே நிரம்ப பார்க்கும் அப்படின்னா டி டு ஜிலே நிரம்ப பார்க்கும், பட் இங்க அப்படி இல்லை, ஆற்றல் கம்மிங்கிறதுனால எலக்ட்ரான் ஈஸியா இஜிக்கு போயிருச்சு. ஸோ இப்ப இங்க வந்து தாழ் சுழற்சியில நமக்கு டி டு ஜி இந்த கிரவுண்ட் ஸ்டேட்லயே நிரம்பிடும். ஓகேவா? இவ்வளவுதான் எலக்ட்ரானோட அந்த பரவல் அதாவது அந்த நிரவுதல் முடிஞ்சது. இப்ப வந்து நம்ம அந்த ஆற்றல் வந்து எப்படி கணக்கெடு செய்யறதுன்னு பாக்கிறோம். உயர் சுழற்சியில கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி மொத்தம் டி டு ஜில மூணு எலக்ட்ரான் இருக்கு, இப்பதான் பார்த்தோம். இந்த மூணு எலக்ட்ரான்ல அந்த மதிப்பு 0.4 ஆல மல்டிபிள் பண்ணும். அந்த வேல்யூ கால்குலேஷன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் இந்த 0.4 அப்படிங்கிறது -0.4, இது வந்து ஆக்டோஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் வரக்கூடிய அந்த டி டு ஜிக்கு வரக்கூடிய மதிப்பு. 3 × 0.4 மேல ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு, 2 × இந்த வேல்யூ 0.6 பிளஸ் இதுல ஏதாவது ஜோடி சேர்ந்திருக்கா, அதாவது ஆர்பிட்டால் ஸ்பிளிட் ஆன வாட்டி ஜோடி சேர்ந்திருக்கா அப்படின்னா கிடையாது, எல்லாமே சிங்கிள் எலக்ட்ரான் ஜோடி சேரல, அப்ப P0 மைனஸ் இ ஐசோட்ரோபிக். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இ அதாவது டி ஆர்பிட்டால் ஸ்பிளிட் ஆகிறதுக்கு முன்னாடி இதோ இந்த ஆர்பிட்டால் இதுல ஜோடி எலக்ட்ரான் இருக்கா அப்படின்னா கிடையாது, அப்ப ஐசோட்ரோபிக் வந்து என்னன்னா நமக்கு ஜீரோ வேல்யூ. ஓகே? அதனால இந்த ஐசோட்ரோபிக் இந்த இடத்துல வராது. டி சிக்ஸ்ல இருந்துதான் இந்த பேரிங் ஸ்டார்ட் ஆகுமே தவிர டி ஒன்ல இருந்து டி ஃபைவ்க்கு
இந்த ISO value வந்து is a 0. இப்போ நான் 3.12 that is 1.2 minus 1.2 இங்க plus 1.2 total இந்த உயர் சுழற்சி அணைவுக்கு கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி மதிப்பு வந்து 0. ஓகே, இப்போ இதே தாழ் சுழற்சியில பார்க்கலாம். 5 எலக்ட்ரான் இருக்கு, 5 into 0.4 minus 0.4 மேல எலக்ட்ரான் இல்லாதனால 0. ஓகே, பிளஸ் பேரிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு எலக்ட்ரான் பேர், அதாவது 4 எலக்ட்ரான் வந்து T2G ல பேர் ஆயிருக்கு. அப்ப 2 பேரிங், 1 2. சோ 1 2 ரெண்டு இது பேரிங் இருக்கு, அப்ப 2P வந்துரும். ஓகே, சோ 5 into 4 2, தட் இஸ் -2 டெல்டா நாட். இந்த இடத்துல 0, டோட்டலா இந்த வேல்யூ ஃபுல்லா 0 ஆயிரும். அப்ப -2 டெல்டா நாட் பிளஸ் 2 பேரிங் மட்டும் வரும். மறக்காம இங்க மைனஸ் போட்டணும். இப்ப இந்த டெல்டா நாட் வேல்யூ எதுக்கு அப்படின்னா, அயனுக்கு அந்த எவ்வளவு ஸ்பிளிட் ஆயிருக்குங்கிற அந்த எனர்ஜி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இது ஆல்ரெடி கொடுத்துருவாங்க, இந்த பி வேல்யூ டெல்டா நாட் வேல்யூ கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, அது கால்குலேஷன்லயே இருக்கும். எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14,000 டெல்டா நாட் வந்து 14,000, பேரிங் வந்து 30,000. சோ அதால போட்டு மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 28,000, இங்க வந்து 16,000, ரெண்டே கழிக்கும் போது 28,000 இருந்து 60,000 கழிக்கும் போது நமக்கு 32,000 பிளஸ் 32,000 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இதுதான் வந்து அந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி எப்ப அப்படின்னா தாழ் சுழற்சிக்கு கிடைக்கும். ஓகே, இப்ப இதுல இனிமேட்டு தான் அந்த வேல்யூவோட கம்பேரிசன் பாக்குறோம். இது வந்து ஹை பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா, இதுல ரொம்ப முக்கியமானது, ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு அணைவு வந்து நிலைப்பு தன்மையா இருக்கணும் அப்படின்னாவே நமக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு அதோட நிலைப்பு தன்மை குறைஞ்சிரும். வேல்யூ அதிகமாக அதிகமாக அதோட நிலைப்பு தன்மை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கம்மி ஆகிட்டே வரும். அப்ப எதுக்கு நிலைப்புத்தன்மை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, என்னைக்குமே அந்த வேல்யூ, அதாவது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி வேல்யூ, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி வேல்யூ எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவா இருக்கும். இப்ப இங்க வந்து பாருங்க, கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி உயர் சுழற்சிக்கு 0, தாழ் சுழற்சிக்கு ரொம்ப ஹை வேல்யூ. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஹை வேல்யூல இருக்கிறது, அதாவது இந்த எலக்ட்ரான் வந்து என்ன ஆகாது அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்பிளிட்டிங் வந்து ஆற்றல் குறைவா தான் இருக்கும். அதாவது முடிஞ்ச அளவுக்கு அந்த நிலைப்புத்தன்மை எதுக்கு வர பார்க்கும் அப்படின்னா, இந்த மாதிரி உயர் சுழற்சிக்கு தான் வரப்பாக்கும். ஓகேவா, என்ன காரணம் அப்படின்னா, இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி அதிகரிக்க அதிகரிக்க அதோட நிலைப்புத்தன்மை குறையும். ஓகே, அதனால நமக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ், இந்த அணைவு சேர்மத்துக்கான அதிகமான வாய்ப்பு கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி என்ன சொல்லுதுன்னா, குறைவான மதிப்பு இருக்கணும், CFSEயோட மதிப்பு குறைவா இருக்கணும். அப்ப இது எதுல குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உயர் சுழற்சியில தான் குறைவா இருக்கு. அப்ப Fe H2O6 வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உயர் சுழற்சி உடையதா தான் இருக்கும், அதிக பாசிபிலிட்டிஸ் இந்த உயர் சுழற்சிக்கு தான் போகும். ஓகே, அப்படி இந்த உயர் சுழற்சியில இருக்கும்போது மைய உலோக அயனியோட எலக்ட்ரான் அமைப்பு T2G3 EG2. ஒருவேளை தாழ் சுழற்சி அதிகமாக, அதாவது வேல்யூ வந்து கம்மியா இருந்துச்சுன்னா T2G-லயே 5 எலக்ட்ரானும் வந்துடும். ஓகேவா, சோ பட் இங்க ஹை பாசிட்டிவ் வேல்யூ வந்ததுனால நமக்கு இந்த இடத்துல வந்து இதுக்கான வாய்ப்பு வந்து தாழ் சுழற்சிக்கான வாய்ப்பு, இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து தாழ் சுழற்சிக்கான வாய்ப்பு குறைவு. சோ இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுல இருந்து அந்த அணைவோட நிலைப்புத்தன்மையை நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ ஒருவேளை இந்த தாழ் சுழற்சி எடுத்துட்டோம் அப்படின்னா, இதுல காந்த திருப்புத்திறன் மதிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சாரி, இந்த தாழ் சுழற்சி வராது. இந்த தாழ் சுழற்சிக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இதோட இந்த தாழ் சுழற்சியை முடிச்சுக்கலாம். இனிமேட்டு நாம வந்து எதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி அப்படின்னா, உயர் சுழற்சிக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி. அப்ப அந்த உயர் சுழற்சி இதோட மைய உலோக அயனியோட எலக்ட்ரான் அமைப்பு T2G3 EG2 இருக்கும். அடுத்தது காந்த பண்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதுல பாருங்க, 1, 2, 3, 4, 5 தனித்த எலக்ட்ரான் 5. அப்ப கண்டிப்பா அது காந்த பாராகாந்த தன்மை. அந்த காந்த திறன் மதிப்பு வந்து √N(n+2) போர் மேக்னெட்ரான். எண்ணுக்கு வந்து என்ன போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 5 போடுறோம், 5 × 5+2 = 7 போடும்போது நமக்கு 5.9 போர் மேக்னெட்ரான் வந்து கிடைக்குது. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதுல இருந்து நம்ம கால்குலேஷன் பண்றது என்ன அப்படின்னா, அந்த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி கம்மியா இருந்ததுன்னா அதுக்கு நிலைப்புத்தன்மை ஜாஸ்தி, அதிகமா இருந்ததுன்னா அதுக்கு நிலைப்புத்தன்மை குறைவு. ஒருவேளை ஒரு வேல்யூ 0 வந்துருச்சு, இன்னொரு வேல்யூ மைனஸ்ல வந்திருக்கு அப்படின்னா, நம்ம கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி என்ன சொல்லுதுன்னா, மைனஸ்ல இருக்கிறதுக்கு தான் நிலைப்புத்தன்மை ஜாஸ்தி. ஓகே, ஒரு வேல்யூ மைனஸ்லயும் இன்னொரு வேல்யூ 0 இருக்கு அப்படின்னா, நாம இப்ப 0 எடுத்துக்க கூடாது, மைனஸ்.
वैल्यू हाई पॉजिटिव இங்க வந்து ஜீரோ இருக்கறனால ஹை பாசிட்டிவ் விட்டுட்டோம் ஜீரோ அப்ப இரும்போட கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் இரும்பு என்ன மாதிரி இருக்கும்னா இந்த மாதிரியான அரேஞ்ச்மென்ட் அதாவது T2G ல 3 எலக்ட்ரானும் EG ல 1 எலக்ட்ரான் இருக்கிறதுக்கு தான் விரும்பும் அப்ப இந்த ஸ்ப்ளிட்டிங் வந்து குறைவா இருக்கும் இந்த ஆற்றல் வேறுபாடு வந்து குறைவா இருக்கும் அதிகமா போகாது ஓகே தட்ஸ் ஆல் இது வரைக்கும் அந்த உயர் சுழற்சி தாழ் சுழற்சி அந்த அணைவுக்கு இரும்போட அணைவுக்கு பார்த்தோம் ஓகே இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க தேங்க்யூ